அருளும் அழகே நின் சரணம் கோதை நாச்சியாரை வேண்டி வணங்கி இன்றைய நற்பவி பணத்தை ஈர்க்கும் கலை நிகழ்ச்சிக்குள் அடியெடுத்து வைப்போம் பணம் மட்டும் இருந்தா போதுமாங்க நம்ம எல்லாருமே பதினாறு பேரும் பெற்று பெருவாழ்வு வாழ்வதற்காகவே இங்க வருகை தந்திருக்காங்க ஸ்ரீ அழகர் வாஸ்து நிறுவனர் மாற்று முறை மருத்துவர்

தினம் பணிவோம் பச்சையம்மா தினம் பணிவோம் பச்சையம்மா எனக்கு இந்த அரிய கலையை தந்த எனது குருவை வணங்கி இந்த நிகழ்ச்சிக்குள் அடியெடுத்து வைப்போம் வாழ்க வையகம் வளர்க விவசாயம் ஆண்டாள் நாச்சியார் திருவடிகளே சரணம் நற்பவி 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 உலகெங்கும் நற்பவி ஒழிக்கட்டும் அனைவரது வாழ்வும் செழிக்கட்டும் யோகிராம் சுரத்குமார் குமார் சொல்லுங்கம்மா நிகழ்ச்சிக்குள்ள அடி எடுத்து வைக்கிறதுக்கு முன்னாடி இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் அம்மா நேர்களுக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் உங்களுக்கும் அனைவருக்கும் நமது டீம் எல்லாருக்குமே அது போலவே இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் நற்பவி அம்மா இந்த பொங்கல்ல பொங்கல் எப்படி பொங்குதோ அதே மாதிரி எங்கள் வாழ்க்கையில இன்பம் சந்தோஷம் நிம்மதி ஆரோக்கியம் எல்லாமே பொங்கணுமா பொருளாதார ரீதியாக எங்க வாழ்க்கை வாழ்க்கை உயர்வதற்கான வழிமுறை எங்களுக்கு கொடுங்க நிச்சயமா பொருளாதாரத்துல நம்ம மேம்பட மேம்படணும் அப்படின்னா நம்மளோட இருப்பியல் தான் இருப்பிடம் தான் அந்த விஷயத்த வச்சிருக்கு இருப்பியல் அப்படின்னு இந்த சப்ஜெக்ட்டுக்கு ஏன் கொடுத்துருக்கோம் அப்படி பெயர் கொடுத்துருக்கோம் அப்படின்னா இந்த இருப்பிடம் அப்படிங்கிறது தான் நம்மளோட வாழ்க்கையை நிர்ணயம் பண்ணுது நம்மள நம்ம சயனம் பண்ணுற நம்ம வாழ்கிற இடம் தான் நம்மளோட வாழ்க்கையை தீர்மானிக்குது அப்படிங்கிறது நம்மளோட என்னோட குருநாதர் ஆய்வுக்குட்படுத்தி எங்களுக்கு கொடுத்த இந்த தகவல் ஒரு அற்புதமான நிலையை இன்றைக்கி கடந்து போயிட்டு இருக்கு எல்லா இடங்களுக்கும் சென்று இந்த விஷயத்தை நம்ம ஆய்வு பண்ணும்போது பார்த்திங்கன்னா என்ன நம்ம வந்து இது வரைக்கும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டு நம்ம பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்கோமோ அந்த நிகழ்வுகள் எந்தெந்த இடத்துல பாதிப்புகளை கொடுத்துட்ருக்கோம் அந்த இடத்துல அப்படியே இந்த டேட்டா பொருந்தது இதுதான் ஒரு வியப்பா இருக்கு இந்த இடத்துல வந்து பொருளாதாரத்தில் இருப்பியல் வாஸ்து சுற்றுப்புற வாஸ்து என்ன வச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா வீட்டோட சுற்றுப்புறத்தில் உள்ள லெவல் அந்த பூமியின் வாட்டம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பொறுத்து தான் அந்த வீட்டில் குடியிருக்கிறவங்களோட வாழ்க்கையில் ஏற்படுற ஏற்றத்தாழ்வுகள் வச்சிருக்கு இந்த மேடு பள்ளங்கள் தான் அதை நிர்ணயம் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு இதை ஒரு சயின்ஸாக நம்ம எடுத்து இப்போ பார்க்குறோம் இந்த மாதிரி நம்ம ஆய்வு பண்ணும்போது பார்த்திங்கன்னா வடகிழக்கு தாழ்வாக இருக்கணும் அதை விட வடமேற்கு உயரமாக இருக்கணும் வடமேற்கை விட தென்கிழக்கு உயரமாக இருக்கணும் தென்மேற்கு தென்கிழக்கு விட தென்மேற்கு உயரமாக இருக்கணும் சுற்றுப்புறத்தில் காம்பவுண்ட் இருந்தால் காம்பவுண்டுக்கு வெளியில் காம்பவுண்டுக்கும் வீட்டுக்கும் இடையில் உள்ள இந்த செட்பேக் அப்படிங்கிற இந்த காலி இடத்துலையும் இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு கான்செப்டாக நம்ம பேசிகிட்டு இருக்கோம் அதுபோலவே ஒவ்வொரு இடங்களிலும் ஒவ்வொரு வீட்டுக்கும் நார்த் வடக்கு அப்படிங்கிறது எவ்வளோ டிகிரியில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வீட்டை சுற்றி காலி இடம் விடுறதும் அந்த காலி இடத்துல இந்த லெவல் எப்படி வைக்கணும் ஜீரோ ஒன் டூ த்ரீ அப்படிங்கிற இந்த நிலையில் எப்படி நம்ம வைக்கணும் அப்படிங்கிறதும் அது போலவே அந்த காம்பவுண்டுக்குள்ளே அந்த வீட்டை முந்நூற்றறுபது டிகிரிக்குள்ளே எப்படி நம்ம அமைக்கணும் ஒவ்வொரு இடத்துலையும் இந்த முந்நூற்றி அறுபது டிகிரி அந்த வீட்டுக்கு ஒவ்வொரு வீட்டுக்கும் பொருத்தி பார்த்து அந்த டிகிரிக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொரு அறைகளையும் அந்த இடத்துலையும் ஒரு மாடிப்படியாகட்டும் ஒரு செப்டிக் டேங்க் ஆகட்டும் ஒரு சம்பு போர்வெல்லு ஒரு க அந்த வீட்டில் அமையக்கூடிய கிச்சன் எல்லாத்தையும் அந்தந்த டிகிரிக்கு தகுந்த மாதிரி அமைக்கும் பொழுதும் அந்த மைனஸ் பிளஸ் அப்படிங்கிறத அந்த வீட்டுக்கு ஆய்வு பண்ணி அதற்கு அந்த வீட்டில் அமைக்கும் பொழுது அந்த இடத்துல வந்து ஒரு எவ்வளோ நாள் அவங்க எவ்வளோ கஷ்டத்தில் இருந்தாலும் நிரந்தரமான ஒரு தீர்வை கொடுத்து அவங்கள வெற்றியாளர்களாக மாற்ற முடியும் இந்த சுற்றுப்புற வாஸ்து இருப்பியல் வாஸ்துப்படி அப்படிங்கறத நம்ம வந்து ஒவ்வொரு இடங்களுக்கும் டேரக்டாக போகும்போது சொல்லிக் கொடுக்கறேன் அதை ஃபாலோ பண்ணி அது வந்து அது போலவே கரெக்ஷன் பண்ண ஆரம்பிக்கும் போது நிச்சயமா அவங்களுக்கு உடனே அவங்களுக்கு அந்த வெற்றிகளை தொட்டு பார்க்குற ஒரு வாய்ப்பை இயற்கை கொடுக்குது இதை நம்ம புரிஞ்சுக்கணும் இருப்பியல் வாஸ்துங்கிறது சயின்ஸ் இது ஒரு டிஃப்ரெண்ட்டான விஷயம் இது வந்து நம்ம வந்து நம்ம வாழ்க்கையில செயல்படுத்தி பார்க்கும் போது வீட்டுக்கு வெளியில ஃபர்ஸ்ட் செலவு அதிகம் பண்ணாமல் கரெக்ஷன் பண்ணும்போதே நமக்கு வந்து நம்ம வெற்றிகள் கிடைக்க ஆரம்பிக்கும் போது அதை தொடர்ந்து வீட்டுக்குள்ள நம்ம கரெக்ஷன் பண்ணுறதும் காம்பவுண்டுக்கும் வீட்டுக்கும் இடையில உள்ள அந்த இடத்துல கரெக்ஷன்ஸு கட்டணம் வளர்ந்துருந்தாலோ இல்லை கட் ஆகி இருந்தாலோ அந்த இடத்துல வந்து அதை சரி பண்ணும்போதும் நிச்சயமா அந்த இடத்துல நல்ல தீர்வு கொடுக்க முடியும் ஒரு வீடு வந்து செவ்வகமா அமைஞ்சிருக்கா அல்லது சதுரமாக அமைஞ்சிருக்கா இல்லை எந்த மூளை கட் ஆகிருக்கு போர்டிகோ எப்படி போட்டிருக்கீங்க படி எப்படி போட்டிருக்கீங்க அப்படிங்கிறத ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம ஆய்வு பண்ணி செக் பண்ணி சரி பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த இடத்துல வந்து நிரந்தரமான வெற்றிகளை நம்ம அடைய முடியும் ஆனால் யோசிக்கக்கூடாது ஒரு வாஸ்து பார்க்குறது முக்கியம் கிடையாது அதை கரெக்ஷன்ஸ் பண்ணணும் சிம்பிளாக ஃபஸ்ட்டு வீட்டுக்கு வெளியில் சுற்றுப்புறத்தை சரி பண்ணி நம்ம வந்து ஒரு ரிசல்ட் எடுத்த எடுத்தது பிறகு ஒவ்வொன்றா நம்ம செய்ய ஆரம்பிக்கும் போது நிச்சயமாக நிரந்தரமான நிம்மதியான ஆரோக்கியமான செல்வ வளத்துடன் கூடிய வாழ்க்கையை நம்ம எல்லாருமே வாழ முடியும் நன்றி வாழ்த்துக்கள் நற்பவி வெற்றி மீது வெற்றி வந்து எங்களை சேரும் அதை வாங்கி தந்த பெருமை எல்லாம் உங்களை சேரும் சேருங்கம்மா நன்றிங்கம்மா சொல்லுங்க பொதுவாகவே நாள் பூரா நம்ம ஓடிட்டே இருப்போம் ஓட நம்ம கொஞ்சம் யோசிச்சு நிக்கிற ஒரு காலம் என்ன அப்படின்னு பார்த்தாக்கா இரண்டு காலங்கள் சொல்லாம் ஒன்னு ராக காலம் இன்னொன்னு யமகண்டம்மா ராகு காலத்துல பாத்தீங்கன்னாக்கா துர்கை அம்மனை வழிபடுவது சாலை சிறந்தது அப்படின்னு சொல்றாங்க இந்த வழிபாட்டை நாங்க வீட்டில செய்யலாமா நிச்சயமா செய்யலாம் தாராளமா செய்யலாம் யாரெல்லாம் வந்து இந்த ராகு காலத்தையும் யமகண்டத்தையும் அவங்கவுங்களோட நட்சத்திரங்களுக்கு தகுந்த மாதிரி வழிபாடுகளை பண்ண தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அவங்க தான் மாபெரும் வெற்றியாளர்களாக இருக்காங்க இதெல்லாம் சூட்சமமாக வெளிப்பாடையாக சொல்லாமல் நிறைய பேர் ரகசியமாக செஞ்சிட்ருக்குது இந்த வீடுகளில் செய்யக்கூடிய ராகு கால வழிபாடு இந்த ராகுகால வழிபாடு மூன்று நாட்களில் சிறப்பாக செய்யலாம் வெ செவ்வாய் வெள்ளி ஞாயிறு இந்த மூன்று நாட்கள்லையும் ஒவ்வொரு விஷயத்துக்கு சூட்சமமாக இந்த வழிபாடுகளை பண்ணலாம் ரொம்ப ரொம்ப சிறப்பு இதற்கு வாய்ப்பு இருந்தால் நீங்கள் வந்து கனக துர்கா விஜயவாடாவில் உள்ள கனக துர்கா படத்தை நீங்கள் வந்து நெட்டில் டவுன்லோட் பண்ணலாம் இல்லை வாய்ப்பு இருக்கிறவங்க வாங்கிக்கலாம் வாங்கி அந்த வீட்டை படத்தை வீட்டில் வைங்க வச்சுட்டு அதுக்கு வந்து செவ்வாய்க்கிழமை நீங்கள் வழிபாடு பண்ண பண்ணணும் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொருள் வரவு உங்களுக்கு செலவுகள் நிறைய ஆயிட்டு இருக்கு இல்லை கடன்கள் நிறையா இருக்குது பொருளாதாரத்தில் முன்னேற்றம் இல்லை நகைகள் கடனில் இருக்குது அடகு அடகு வச்சிருக்கீங்க இது போல சூழ்நிலையில் உள்ளவங்களுக்கு இந்த செவ்வாய்க்கிழமை ராகுகால வழிபாடு பெரிய ஒரு திருப்பத்தை கொடுக்கும் இந்த செவ்வாய்க்கிழமையில மதியம் மூணு டு நாலரை ராகுகால நேரம் இந்த நேரத்தில் நம்ம இந்த விஜயவாடா கனகதுர்கா படம் வச்சிருக்கோம் இல்லைங்களா இந்த படத்துக்கு முன்னாடி இரண்டு தீபங்கள் சிகப்பு திரிப்போட்டு ஏத்துறது ரொம்ப ரொம்ப சிறப்பு இது போல ஏற்றிட்டு உங்களால் முடிஞ்ச வெத்தலை பாக்கு பழம் என்ன உங்கள் பானகம் வெள்ளம் என்ன இனிப்புகள் எது வேணாலும் வைக்கலாம் வச்சு அம்பால மனசார பிரார்த்தனை பண்ணிவிட்டு நிறைய ஸ்லோகங்கள் ராகுகால பூஜைக்குன்னு புக்ஸ் இருக்குது அல்லது நீங்கள் வந்து யூடியூப்பில் நிறைய பாடல்கள் இருக்குது இதை போட்டுட்டு மனசார பிரார்த்தனை பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பிரார்த்தனை பண்ணி உங்களோட சங்கல்பத்தை அம்பாள் கிட்ட வைக்கலாம் இது தொடர்ந்து இந்த ஒரு வாரம் ஆரம்பிச்சிட்டோம்னா எவ்வளோ நாள் செய்யலான்னு தான் உடனே கேட்குறீங்க உங்களுக்கு எவ்வளோ நாளைக்குள்ளே உங்களுக்கு தீர்வுகள் கிடைக்கணும் அப்படின்னு உங்களுக்கு அமைப்பு இருக்கோ அது 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 உங்கள் கஷ்டம் பொருளாதாரத்தில் நல்லா சிறப்படை வரைக்கும் தொடர்ந்து ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் பண்ணுங்க ரொம்ப சிறப்பு இது போலவே வெள்ளிக்கிழமை காலையில பத்திரெட்டு பன்னெண்டு ராகு காலம் இந்த நேரத்துல எதுக்காக இதே கனக துர்கா படத்தை வச்சுக்கலாம் இது போலவே நீங்க அன்றைக்கு வெள்ளிக்கிழமை நீங்க ஏத்துறது ரெண்டு நல்லெண்ணெய் தீபம் ஏத்துறது வெள்ளை கலர் பஞ்சு திரி தாமரை தாமரத்தண்டு திரி போட்டு ஏற்றிட்டு வழிபாடு பண்றதும் சிறப்பு இது எதுக்காக அப்படின்னா பிரிந்தவர்கள் சேருவதற்கு உறவுகளில் உள்ள பிரச்சனைகள் தீர்றதுக்கு குடும்ப ஒற்றுமைக்குன்னு நம்ம சொல்லலாம் இந்த மாதிரி வழிபாடு இந்த வெள்ளிக்கிழமை ராகு காலத்தில் பண்ற பூஜை வந்து குடும்ப ஒற்று ஒற்றுமையான ஒரு இணக்கமான சூழ்நிலையில குடும்ப உறுப்பினர்கள் வாழ்வதற்கு உண்டான வாய்ப்பை இந்த இந்த நேர வெள்ளிக்கிழமை ராகு கால பூஜை உங்களுக்கு கொடுக்கும் இது போலவே ஞாயிற்றுக்கிழமை மாலை நேரத்தில் நாலரை டு ஆறு ராகு காலத்தில் வீட்லேயே நீங்கள் இது போலவே கனகதுர்கா படத்தை வச்சு பூஜை பண்றது சிறப்பு அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா அதாவது வழக்குகள் தொடர்பான விஷயங்கள் சண்டை சச்சரவுகள் ஏவல் பெல்லி சூனியங்களால் பாதிக்கப்பட்டிருங்க இது போன்ற எந்த சூழ்நிலையில் கஷ்டங்களை நீங்கள் அனுபவிச்சிட்டு இருக்கீங்க தொடர்ந்து அலைச்சலோடு இருக்கீங்களா ஒரு வேலையை பத்து முறை முயற்சி பண்ணி முடிக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கா எதை தொட்டாலும் தடைகளாக இருக்கா அப்போ நீங்கள் இந்த ராகு காலத்தில் ஞாயிற்றுக்கிழமணிக்கு ஈ மாலை நேரத்தில் நாலரை டு ஆறுக்குள்ளே வீட்டில் வந்து இரண்டு நல்லெண்ணெய் தீபம் அதே கலர் திரி போட்டு தீபம் வெற்றி உங்களுக்கு உங்களுக்கு பிரியப்பட்ட நைவேத்தியங்கள் குறிப்பாக பானகம் ரொம்ப சிறப்பு இதை வச்சு நீங்கள் பிரார்த்தனை பண்ணி உங்களோட சம்ப சங்கல்பங்களை வச்சு நீங்கள் வந்து பிரார்த்தனை பண்ணி தொடர்ந்து செஞ்சிட்டு வரும்போது இந்த வழக்குகள் போன்ற விஷயங்கள்லையும் சண்டை சச்சரவுகள் இல்லாத ஒரு வாழ்க்கையும் கூடுதலாக உறவுகள் மேம்படவும் குறிப்பா இதுல வந்து இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்துல வழிபாடு பண்ணும் போது வெளிநாடு தொடர்பான ஒரு ஒருத்தர் வெளிநாடு போகணும்னு ஆசைப்படுறாங்க நிறைய முறை முயற்சி பண்ணி அவங்களால போக முடியல வெளிநாட்டுக்கு வேலைக்கு போறதுக்காக பணம் கட்டி ஏமாந்துருப்பீங்க அவங்களுக்கு இன்னும் போன வெளிநாடு தொடர்பான அனைத்து விஷயங்களுக்கும் நிரந்தர தீர்வு கொடுக்கறது இந்த ஞாயிற்றுக்கிழமை மாலை நேர ராகு கால வழிபாடு சிறப்பா இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலைக்கு கோவில்களுக்கு அலையாம வீட்டுல இருந்தபடியே நீங்கள் இது போல ஒவ்வொரு நாளும் செவ்வாய் வெள்ளி ஞாயிறும் உங்களோட தேவைகளுக்கு உங்களுக்கு என்ன இப்போ வந்து நீங்கள் ஒரு சூழ்நிலையில் இருக்கீங்களோ அந்த சூழ்நிலையை மாற்றக்கூடிய வழிபாடுகளை இப்போ என்னென்னக்கு எதுக்காகன்னு நம்ம சொல்லியிருக்கோம் அதை அது போல் வழிபா அந்த அன்னைக்கு அந்த வழிபாடை தொடர்ந்து பண்ண ஆரம்பிங்க இல்லை மூணு நேரம் மூணு நாளும் பண்ணுறவங்க பண்ணுறதும் ரொம்ப சிறப்பு இது தொடர்ந்து இந்த வழிபாடை இந்த ராகுகால பூஜையை வீட்டில் இருந்தபடியே செய்யுங்க நிச்சயமாக இன்னொரு வாய்ப்பில் யமகண்டத்தில் எப்படி வழிபாடு பண்ணலாம் யமகண்டம் ராகு காலமெல்லாம் முன்னாடி மன்னர்கள் வந்து காலத்தில் மன்னர்கள் வந்து பயன்படுத்தி ராகுகால எமகண்ட வேலைகளில் நிறைய சிறப்பு வாய்ந்த பூஜைகளை பண்ணி அவங்களே தொடர்ந்து ஒரு வெற்றியாளர்களாக ஒரு நாட்டை ஆளக்கூடிய தன்மையிலையும் ஸ்ட்ராங்காக இருந்தாங்க அப்படிங்கும் போது மக்கள் இந்த வழிபாடுகளை பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த ராகுகால எமகண்ட வழிபாடுகளை அதாவது தேவையில்லாத ஒரு விஷயமா நம்மளை பார்க்க வச்சுட்டாங்க இதெல்லாம் மீறி நம்ம இது போல நல்ல விஷயங்களை அதற்கு தகுந்த தெய்வங்களை ராகு காலத்துக்கு தகுந்த தகுந்த தெய்வம்னு பார்த்திங்கன்னா நம்ம துர்காவை சொல்கிறோம் அதுபோல யமகண்டனா விநாயகர் வழிபாடு இருக்கு அந்த மாதிரி நல்ல நல்ல விஷயங்களை நம்ம ஃபாலோ பண்ணும்போது நிச்சயமா புதுமையான இந்த அதாவது அறிவு சார்ந்த ஏன் எதற்கு என்ற கேள்வியை முன்வைத்து ஒவ்வொரு விஷயங்களையும் நம்ம புரிஞ்சிக்கிட்டு ஒரு பூஜையை கூட சிறப்பாக பண்ணும்பொழுது நிச்சயமா நம்மளோட உழைப்பும் இருக்கணும் நம்மளோட பார்வையும் நேர்கொண்டதாக இருக்கணும் நம்மளோட நேர்மையும் இருக்கும் பொழுது இது போன்ற வழிபாடுகள் பண்ணும்பொழுது இரையாற்றல் துணையிடம் மாபெரும் பெரும் விஸ்வரூப வெற்றியை கொடுக்கக்கூடிய வாய்ப்பை இரையாற்றல் கொடுக்கும் தொடர்ந்து இது போல நல்ல தகவல்களை ஃபாலோ பண்ணுங்க நீங்கள் அனைவரும் நல்ல இந்த மாதிரி நல்ல விஷயங்களை ஃபாலோ பண்ணி விஸ்வரூப வெற்றி அடைய நான் வணங்கும் ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியாரை வணங்கி வாழ்த்துகிறேன் நற்பவி யோகிராம் சுரத்குமார்

ஒரு மாற்றத்தை கொடுக்கறதா இருக்கணும் பார்த்த சாரதி கார்டு வர்றது ரொம்ப ரொம்ப அபூர்வம் இந்த இடத்துல வந்து பார்த்த சாரதி அப்படிங்கிறது சென்னையில் உள்ள ட்ரிப்ளிகேன்ல உள்ள இந்த பார்த்த சாரதி கோவிலுக்கு உங்கள் வாழ்நாளில் ஒரு முறையாவது வந்து வழிபாடு பண்ணுங்க இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் அந்த படத்தையாவது டவுன்லோட் பண்ணி வீட்டில் வச்சு ஒவ்வொரு சனிக்கிழமையும் நல்லெண்ணெய் தீபம் சுத்தமான நல்லெண்ணெய் செக்கில் ஆட்டின நல்லெண்ணெய் வாங்கி அந்த நல்லெண்ணெயில் ஒரு பீஸ் அளவுக்கு ஒரு பத்து கிராம் அளவுக்கு வெள்ளம் அதுக்குள்ளே போட்டு வச்சுருங்க என்ன எதுக்காக இப்போ அதுக்குண்டான விளக்கத்தையும் சொல்லிடுறேன் நல்லெண்ணெய் அப்படிங்கிற அப்படிங்கிறது சனி அதுக்குள்ள போடக்கூடிய வெள்ளம் அப்படிங்கிறது சுக்கரன் சனி சுக்கரன் அப்படிங்கும்போது அந்த இடத்துல பெரும் பணம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் ரீச் பண்ண முடியும் இந்த மாதிரி கிரக சேர்க்கைகள் நிறைய ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்துலையும் நம்ம கிரகங்களை ஏற்ப எடுத்து ஒவ்வொரு பேருக்கும் ஒரு கிரகம் என்ன ஆளுமை பண்ணிட்டுருக்குங்கிற விஷயத்தலாம் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம வாழ்க்கையில் பயன்படுத்தும் போது நம்ம வந்து இப்போ நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை செயல்படுத்தக்கூடிய ஒரு சக்தி நமக்குள்ளே உருவாகும் அப்போ நீங்கள் வந்து இந்த பார்த்தசாரதி வழிபாடும் இந்த நல்லெண்ணெய் தீபமும் வீட்டில் ஏற்றிட்டு வாங்க நிச்சயமா ஒரு நல்ல ஒரு மாற்றம் திருப்பம் உங்க வாழ்க்கையில இரையாற்றல் துணையுடன் நடக்கும் நன்றி வாழ்த்துக்கள் நற்பவி அம்மா அம்மா சொன்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்க ஒளிமயமான எதிர்காலம் உங்களுக்காகவே காத்துட்டு இருக்கு அதற்கு எங்களுடைய அட்வான்ஸ் பிரார்த்தனைகளும் வாழ்த்துக்களும் அம்மா அடுத்ததாக கேரளாவிலிருந்து சாதிக் அப்படிங்கிறவர் எழுதியிருக்காரு அவருடைய இரண்டாவது மகளுக்கு திருமண தடை ஆகிட்டே இருக்கம்மா நீங்க தான் இதற்கு ஒரு தீர்வு கொடுக்கணும் அப்படின்னு கேட்டிருக்காருமா ஐயா உங்களுக்காகவே அம்மா இப்போ காடு பார்த்துட்டு இருக்காங்க கூடிய விரைவிலேயே சிறப்பான கெட்டி மேளம் உங்களுடைய மகளுக்காகவே காத்துட்டு இருக்கு பார்க்கலாம் நிச்சயமா இவங்க வந்து இவங்களுக்கு வந்து தடைகள் நிறையவே இருக்குது நிறைய தோசம் போன்ற விஷயங்கள் இந்த பெண்ணோட ஜாதகத்தில் இருக்கிறதுனால இந்த தர திருமணம் தட்டி போகிறது அப்படிங்கிறது கிரகங்களின் அதாவது காலம் கிரகங்களின் கையில் அப்போ அந்த கிரக நிலைகள் நமக்கு சரியில்லாத நேரத்தில் நமக்கு வந்து நமக்கு வந்து எவ்வளோ முயற்சி எடுத்தாலுமே நல்ல ஜாதகங்கள் வந்தால் கூட அந்த வாய்ப்பு தட்டி போகிறதுக்கு உண்டான நிலையில் இவங்க இருப்பாங்க இதற்கு இவங்க வழிபாடுன்னு பார்த்தீங்கன்னா பாலக்காட்டில் உள்ள மீன் குலத்தி பகவதி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம மதுரையில் மீனாட்சின்னு சொல்லுவோம் பாலக்காட்டில் பார்த்தீங்கன்னா மீன் குளத்தி பகவதின்னு சொல்லுவாங்க அந்த கோவில் பாரம்பரியமான பழமை வாய்ந்த அந்த கோவிலுக்கு போயிட்டு வர்றது இவங்களுக்கு அந்த இடத்துல வந்து இந்த கர்மா பேலன்சிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் கொடுக்கும் அந்த இடத்துல உள்ள பைரவருக்கு ஒரு நாள் செவ்வாய்க்கிழமையில் போயிட்டு ராகுகால நேரத்தில் தீபம் ஏற்றி அம்பாலையும் வழிபாடு பண்ணிட்டு வரும்போது நிச்சயமாக அங்கே கேரள வழக்கப்படி சில பூஜைகள் சொல்லுவாங்க இந்த திருமண தடையை நீக்கிறதுக்கு அதற்குண்டான வழிபாடுகளையும் அங்கே பண்ணிட்டு வரும்போது நிச்சயமாக இந்த பெண்ணுக்கு சீரா சீரோடும் சிறப்போடும் நல்ல ஒரு வரணோட திருமணம் அமைவதற்குண்டான வாய்ப்பு பை இரையாற்றல் கொடுக்கும் நன்றி வாழ்த்துக்கள் நற்பவி மிக தெளிவான விளக்கம்மா ஆனா அம்மா அவர் சாதிக் சார் அவர் மதம் சார்ந்த ஏதாவது ஒரு பரிகாரம் இருக்கு அவங்க வந்து ராகு தான் இந்த மீன் குளத்தி அதாவது நம்ம வந்து முஸ்லீம்ஸ் அப்படினாவே நம்ம ராகுன்னு சொல்லுவோம் கிறிஸ்டியன்ஸ்னா கேதுன்னு சொல்லுவோம் அப்ப ராகுவோட ஆதிக்கத்தில் இருக்கவங்க அவங்க இந்த ஜாதகத்தை நம்ப ஆரம்பிச்சுட்டாங்களாவே நிறைய பேர் வந்து நம்மள கோயில்களுக்கும் போறத வாய்ப்பா வச்சிருக்காங்க நிறைய அதை நான் பார்த்துட்டு தான் இருக்கேன் நிறைய முஸ்லீம்ஸும் நம்ம கிட்ட வந்து வாஸ்து சார் வாஸ்துவும் பாக்குறோம் கேள்விகளும் கேட்கறாங்க மதம் சார்ந்து இருந்தாலுமே கூட அவங்க வந்து இதை போயிட்டு வரலாம் அது ஒரு ஒன்றும் தவறு கிடையாது நம்ம நிறைய இடங்களுக்கு சர்ச்சுக்கு போகாமல் இருக்கோங்கம்மா என்ன பண்ணாமல் இருக்கும் அதனால் வந்து மதத்திற்கும் இதுக்கும் சம்மந்தம் கிடையாது நீங்கள் உங்களுக்கு விருப்பப்பட்டால் நீங்கள் போயிட்டு வரலாம் அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் நீங்கள் மனசார வந்து பிரார்த்தனைகள் உங்கள் பக்கத்தில் உள்ள ஏழ்மை நிலையில் உள்ள ஆகாத பெண்களுக்கு தாலி வாங்கி கொடுக்கறத ஒரு வழக்கமாக வச்சுங்க நாலு பேருக்கு செய்யணும் ராகு அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல உங்களுக்கு கிரக நிலைகளில் பாதிப்பாக இருக்கும் அப்போ நாலு பேருக்கு தாலி வாங்கி எல்லாம் ரொம்ப ஏழ்மை நிலையில் உள்ளவங்களுக்கு தாலி வாங்கி கொடுக்கறதும் உங்கள் பெண்ணுக்கு இந்த திருமண தடையை கூடியதா இருக்கும் நீங்க வந்து நம்பிக்கையோட கேட்டிருக்கிறதுனால எங்க மதம் சார்ந்த பரிகாரத்தை சொல்லிருக்கேன் நம்பிக்கையோட செய்யுங்க வாய்ப்பு இருந்தால் நன்றி வாழ்த்துக்கள் ஐயா அம்மா சொன்ன மாதிரியான விஷயங்கள்லாம் கூடிய விரைவிலேயே உங்களுடைய அன்பு மகளுக்கு நல்ல வர மாதிரியான வாழ்க்கை கிடைக்கும் அதற்கு எங்களுடைய அட்வான்ஸ் பிரார்த்தனைகளும் வாழ்த்துக்களும் மேஜிக்கல் நம்பர் நம்ம இந்த ஏழு நம்ம பேசியிருந்தோம் இந்த ஏழு குதிரை படங்களை எல்லாருமே வீட்டில் வைங்க ஏன்னா டைனமிக் எனர்ஜி டைனமிக் போர்ஸ் அந்த அந்த உத்வேகம் நமக்குள்ள இருக்கும் போதும் அந்த குதிரைகள் இருக்கிற நேர்கொண்ட பார்வையில நம்ம வாழ்க்கையை பயணிக்கும் போதும் இந்த மூன்று ஏழு அப்படிங்கறத நீங்க வந்து அடிக்கடி பயன்படுத்த ஆரம்பிங்க எல்லா இடங்களிலுமே நீங்க ஏதாவது ஒரு விஷயத்தில் உங்களுக்கு தடைகள் இருக்கு அப்படின்னா அப்போ வந்து நீங்க வந்து ஏழு 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 ட்ரிபிள் செவன் அப்படிங்கிற எண்ணம் வந்து நீங்க நிறைய முறை எழுத ஆரம்பிக்கணும் எத்தனை முறைங்கிறது கணக்கு கிடையாது குறிப்பா குறைஞ்சபட்சம் ஐம்பத்தி நாலு அதிகபட்சம் நூத்தி எட்டு அளவுக்கு எழுதுறதும் டெய்லி ஸ்ரீராமச்சேயன் எழுதுறதும் நிறைய உங்களுக்கு வந்து இந்த கேதுவின் ஆதிக்கத்தினால் கேதுவோட விஷயத்தினால் நிறைய தடைகள் உங்கள் வாழ்க்கையில் இருந்தால் இதை வந்து உடைக்கக்கூடிய வாய்ப்பை இந்த ட்ரிபிள் செவன் நம்பரும் ஆஞ்சநேயர் வழிபாடு ஸ்ரீராமஜெய் எழுதுறது உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும் நம்பிக்கையோட எழுதுங்க ட்ரிபிள் செவன் எழுதிட்டு ஃபைவ் ஃபோர் ஒன் செவன் ஃபோர் ஒன் அப்படிங்கிற நம்பர்ஸையும் கூடுதலாக எழுத ஆரம்பிங்க நிச்சயமா உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றம் கிடைக்கும் பொருளாதாரத்திலும் சரி உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்டுள்ள கடைகளும் நீக்கக்கூடியதாக இருக்கும் ஏதாவது ஒரு விஷயத்துக்கு அடிக்கடி ஒரு ஆஃபீஸு ஒரு ஏதோ ஒரு சர்டிஃபிகேட்டுக்காக அடிக்கடி அலைஞ்சிட்டீங்க இல்லை ஒரு விசாவுக்காக அடிக்கடி அலைஞ்சிகிட்டே இருக்கீங்க எந்த வேலையை தொட்டாலுமே திரும்ப திரும்ப செய்யற மாதிரி ஒரு சூழ்நிலை நடக்குது உங்க வாழ்க்கையில் அப்படின்னா நீங்க வீட்டை விட்டு வெளியில் போகும்போது ஒரு அருகம்புல் வந்து உங்க பாக்கெட்டில் வச்சுக்கிட்டு போகிறத ஒரு வழக்கமாக வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த கேதுவோட பாதிப்பு உங்களுக்கு இல்லாமல் போன அந்த வேலை டக்குன்னு நீங்களே எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க மெராக்கெலாம் அந்த விஷயம் வந்து உங்க வாழ்க்கையில் நடக்கிறத நீங்க பார்க்க முடியும் வாய்ப்பு இருந்தால் பயன்படுத்தி பாருங்க நன்றி வாழ்த்துக்கள் நம்பினோர் கைவிடப்படாருன்னு தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க நாங்கள் எல்லாருமே ஆனந்தமான அதே சமயம் ஆரோக்கியமான வாழ்க்கையும் வாழ்வதற்கு தேவையான அத்தனை விளக்கங்களையும் பகிர்ந்துக்கிட்டீங்க மிக்க நன்றி மீண்டும் ஒரு இனிய தை திருநாள் நல்வாழ்த்து நிச்சயமாகம்மா எல்லாரும் எல் அதாவது நேயர்களுக்கும் உங்களுக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் நன்றி அங்கே இடி முழங்குது கருப்பசாமி தங்க கலசம் மின்னது என் மாளிகை பாறை சுவாமியின் பாதம் பணிந்து மீண்டும் அடுத்த வாரம் இதே நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன் இந்த அரிய வாய்ப்பை தந்த புதியுகம் சேனலுக்கும் எனது தொகுப்பாளர் சரண்யா அவர்களுக்கும் இங்கு பணிபுரியும் அனைவருக்கும் எனது சிரம் தாழ்ந்த நன்றிகள் நற்பவி 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 யோகிராம் சுரத்குமார் சுற்றுப்புற வாஸ்து இருப்பியல் வாஸ்து இந்த கிராவிட்டி சப்ஜெக்ட் பற்றி ஆய்வு செய்வதற்காக அனைத்து இடங்களுக்கும் டைரக்ட் விசிட் வந்துட்டு இருக்கேன் எல்லா ஊர்களிலும் இருக்கிறவங்க இடத்துக்கும் டைரக்டா வந்து உங்க வீட்டை ஆய்வு பண்ணி அத எளிமையாக உங்க வீட்டுக்கு வெளியிலேயே சுற்றுப்புறத்திலே கரெக்ஷன் பண்ணி அருமையா ரிசல்ட் எடுத்து கொடுத்துட்டு இந்த வாய்ப்பை பயன்படுத்தி நீங்கள் அனைவரும் வாழ்வில் விஸ்வரூப வெற்றியடைய நான் வணங்கும் ஸ்ரீ நாச்சியாரை வணங்கி வாழ்த்துகிறேன் நற்பவி நற்பவி யோகிராம் ஆண்டாள் திருவடிகளே சரணம் நற்பவி என்னங்க இன்றைய நிகழ்ச்சி நிச்சயமா அவங்க எல்லாருக்குமே ரொம்பவே பயனுள்ளதாக அமைந்திருக்கும் நாங்க நம்புறோம் மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் நாம் அனைவரும் இணைவோம் அதுவரை நன்றி வணக்கம்